நீங்க எங்க இங்க ஹாய் பூஜா கோயிலுக்கு வந்தேமா நீ நல்லா இருக்கியா எனக்கு என்ன ஆன்ட்டி நான் நல்லா இருக்கேன் அந்த சக்தி எப்படி இருக்கா 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 யமுனா கல்யாணம் உன்னால தான் நின்னதுன்னு தெரிஞ்சதாமே அதனால உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே எனக்கு என்ன பிரச்சனை எங்க மிஞ்சனோ எங்க கெஞ்சனோ எனக்கு நல்லா தெரியும் அதுவும் இல்லாம ரங்கநாயகி அத்தைக்கு என் மேல கொஞ்சம் சிம்பதி இருக்கு அது இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் அசைச்சுக்க முடியாது எப்படியோமா எல்லாரும் சேர்ந்து கார்த்தி யமுனா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷமா ஐயோ ஆண்டி அது என்னோட கடமை சரிங்க ஆண்டி அப்ப நான் கிளம்புறேன் சரிம்மா வரேன் போயிட்டு வாமா போகல போலாமா போலாங்க வா பாத்து மெதுவா வா வாக்கா துர்கா யமுனாக்கா இங்க ஆக்சுவலி நான் அவளை பார்க்க தான் வந்தேன் அவ கோயிலுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன்க்கா அம்மா அம்மா கடைக்கு போயிருக்காங்கக்கா துர்கா அப்போ யமுனாக்கா தனியாவா கோயிலுக்கு போயிருக்கா இல்லையே சாந்தாக்கா கூட தான் போயிருக்கா சரி நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க ஒண்ணும் இல்லடி சாந்தக்கா யமுனாக்கா கூட போயிருக்காங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் எதுக்கும் அவள ரெண்டு மூணு நாளைக்கு தனியா விட கூடாது அதுக்குதான் சொன்னேன் சரி வெற்றி எப்படிக்கா இருக்காரு அவருக்கு என்ன நல்லதா இருக்காரு என்ன திடீர்னு ஒரு மரியாதை பாவண்டி வெற்றி எல்லார் முன்னாடியும் கோவத்துல வெற்றிய நான் திட்டிட்டேன் ஆனா நிஜமாவே யமுனாக்காக்கு ஹெல்ப் பண்ணதான் வெற்றி நகைக்கடைக்காரனுக்கு போன் பண்ணிருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு என்ன பாத்துக்கிட்டாரு வெற்றி பாவண்டி சக்திகா இனிமேலாவது வெற்றி மேல கோவப்படாம இரு அதுக்காக கோவப்படாம இருக்க முடியுமா அவன் கூட சண்டை போடுறதுலயும் ஒரு கிக்கு இருக்குடி பெரிய சண்டியர் மாதிரி எல்லாரையும் அடிக்கிறவ ஏன் முன்னாடி அடங்குற மாதிரி நடிக்கிறதும் புலம்புறதும் அது ஒரு கிக்குடி அக்கா ஓம் கிக்குக்காக அதுக்கு வெற்றி என்ன டெய்லி உங்ககிட்ட திட்டு வாங்கணுமா இதெல்லாம் உனக்கு புரியாது ஆமா என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் யமுனக்காவ ஆள காணும் அவ வந்தா பாத்துட்டு கிளம்பலான்னு நினைச்ச சரி இரு நான் யமுனாக்காக்கு போன் பண்ணி பாக்குறேன் ரிங்கு போகுது ஆனா யமுனாக்கா எடுக்க மாட்டா ஒருவேளை கோயிலுக்குள்ள இருக்காங்களோ என்னவோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் வந்துருவாக்கா உன்னை நேர்ல பார்த்தா யமுனாக்காக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் பாவம்க்கா யமுனாக்கா படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டா ஆனா அது எல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கணும்னு வந்து கேட்டா பாரு அவசரம்தான் சக்தி அதனாலதான் கல்யாணத்தை நானே பண்ணி வச்சேன் கல்யாணத்தை நீ பண்ணி வச்சியா அப்போ நீதான் இதுக்கெல்லாம் காரணமா வெற்றி கம்பல் பண்ணிதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு இப்படி பண்ண வெற்றி நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு உனக்கு புரியுதா இல்லையா நாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருக்கோம் இப்போ இந்த பிரச்சனை வேற இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இது பாரு சக்தி நீ கோவப்படாத நான் உனக்கு பொறுமையா எல்லாம் சொல்றேன் பொறுமையா சொல்ல போறியா கல்யாணமே முடிஞ்சாச்சு அப்புறம் என்ன பொறுமையா சொல்றதுக்கு குட்டி தம்பி என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுமா இல்ல சாந்தாக்கா எதுவும் சொல்ல வேண்டாம்
அதுக்குதான் அப்படி பண்ணோம். அக்கா எப்பவோ நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் அது இப்போ நடந்திருக்கு அவ்வளவுதானக்கா? அதுக்கு போய் ஏன்கா வெற்றிய திட்டுற? இப்படி இவனை எல்லாரும் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டுதான் இந்த மாதிரி எதையாவது செஞ்சு தொலைக்கிறான். வெற்றி இப்ப அம்மா வந்து கேப்பாங்கல்ல, அப்ப என்ன பதில் சொல்லுவேன்? சந்தக்கா உங்களதான் அம்மா தன்னோட மூத்த பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா? இப்ப அம்மா கிட்ட எனக்கு சொல்ல போறீங்க? பதிலே இல்லல்ல. அம்மா கிட்ட சொல்ல உங்க யார்கிட்டயும் பதிலே இல்ல. ஏற்கனவே ஏன் கல்யாணத்து என்ன அண்ணி இப்படி பேசிட்டு போறாங்க? எங்க வீட்டுக்கு என்ன வராதுன்னு சொல்லிட்டு போறா, இவள என்ன பண்றது? மீனாட்சி அம்மா வந்து கேப்பாங்கல்ல, அப்ப தெரியும் அண்ணி சொன்னதோட அர்த்தம். டேய் இதென்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையாடா? மருமவனே இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்க மீனாட்சி அக்கா வந்துரும், அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. ஆனா உங்களுக்கு இது சின்ன பிரச்சனை தான், என்னைய சொல்ல கூடாதுன்னு சொல்லி இருக்க, அப்புறம் பாத்துக்கிடுங்க. மருமவனே சக்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. எங்க மீனாட்சி அக்காக்கு இப்படி கல்யாணம் நடந்ததுன்னு தெரிஞ்சது உடஞ்சே போயிடும். நாம அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு இப்ப தோணுது. சரிக்கா அவசரம்தான் பட்டுட்டோம், இப்ப என்ன பண்றது அதுக்கு? என்ன அப்படி பண்ணலாம், மீனாட்சியை மட்டும் இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. டேய் இது என்ன சின்ன விஷயமாடா மறைக்கிறதுக்கு? கொஞ்ச நாளைக்கு மறை போன, அதுக்கப்புறம் நேரம் பார்த்து மீனாட்சி அம்மா சொல்லிடுவோம். இதையும் நினைச்சல. சாந்தாக்கா பாத்தீங்களா எப்படி உளறானுங்கன்னு? இல்ல அவங்க உளறலப்பா, சரியா தான் சொல்றாங்க, எனக்கும் அதான் சரின்னு படுது. என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஆமா நீங்க சொன்னீங்களேன்னு நான் ஏதோ ஒரு வேகத்துல கூட்டிட்டு வந்துட்டேன், ஆனா இப்ப எனக்கு அடிவை இருக்க அழுக்குது. உண்மையிலே எனக்கு காய்ச்சல் வந்துரும் போல இருக்கு. சரி இப்ப மறைச்சாலும் என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும். அண்ணே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. ஆமா ஆமா யமுனா உங்களால சமாளிச்சிட முடியுமா? என்ன பண்றது, சமாளிச்சுதானே ஆகணும். அம்மாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டான்னு. என்னெல்லாமோ சொல்லி என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். யமுனா அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே நடக்க போறத பாப்போம். அதான் கார்த்திக். சரி சரி நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கல்யாணம் நடந்த விஷயத்த இப்போதைக்கு மீனாட்சி அக்காட்ட மறைக்கிறது தான் நல்லதுன்னு படுது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்க. ஆமாண்ண, அண்ணி வேற கோச்சிட்டு போயிருக்காங்கண்ணே, முதல்ல போய் அவங்கள சமாதானப்படுத்துற வேலையை பாருங்கண்ணே. கார்த்திக் சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரி பண்ணிடலாம். நான் வரேன். வெற்றி நீங்க பண்ணது பெரிய விஷயம், தேங்க்ஸ் வெற்றி. பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்திக் சார், சரி நாங்க கிளம்புறோம். அண்ணா நீ போய் முதல்ல அண்ணிட்ட பேசு, அதுக்கப்புறம் நாங்க வரோம். சரிரா. சாந்தாக்கா பாத்துக்கோங்க. பாவம் மருமவன் எப்படி சமாளிக்க போதோ. சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியா நீ? என்ன பண்ற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பைத்தியமா இப்ப இறங்கடி பாப்போம். ஆமாண்டி ஐபி செக்ஷன் 354 படி இது சட்டப்படி தப்புடா. ஓஹோ ஒண்ணு இல்ல, 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் ரெண்டு விதிக்கலான சட்டம் சொல்லுது, தெரியுமா உனக்கு? நேரங்கட்ட நேரத்துல சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சி இம்ச இம்ச, சட்டத்தை சொன்னா நான் பயந்துருவ நினைச்சியா? ஏய் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி என்கிட்டயேவா? ரவுடி ரவுடி ஃப்ராட். இங்க பாரு எவ்வளவு வேணாலும் கத்திக்கோ, ஆனா ஜீப்பை விட்டு இறங்க கூடாது சரியா? கால தூக்கி உள்ள வை.
இங்க பாரு சைலண்டா. முள்ளுக்குத்தாமல் நினைச்சுக்காத நீ பொண்ணது பெரிய தப்பு. மனசுக்கு பிடிச்ச ரெண்டு பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சேன், அது தப்பா? வாக்கு கொடுத்த மாதிரி யமுனாவோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. கல்யாணம் நடத்தலன்னா இன்னும் 3-4 வருஷத்துக்கு யமுனா கழுத்துல தாலி ஏற. பாவம் யமுனா, அம்மா அம்மானு என்னையே சுத்தி வந்தவன். என் கஷ்டத்துல அவளை சரியா படிக்க வைக்கவும் முடியல. இப்ப என்னால அவளுக்கு அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க முடியல. என்னால அப்போ எதுவுமே பேச முடியலமா. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலாமேன்னு வந்தேன். ஏன்பா, மன்னிப்புன்னு ஒரு வார்த்தைய எதுக்கு கேட்கணும்? எப்படிப்பட்ட விஷயத்துக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அக்கா? ஒருவேளை அப்படியே நீ மன்னிப்பு கேட்டுட்டா என் மகளோட வாழ்க்கை அவளோட வாழ்க்கை திரும்ப கிடைச்சிடுமா? ஐயோ, கையில எடுத்த தாலிய அப்படியே அக்னி குண்டத்துக்கு முன்னால போட்டுட்டு என் இதயத்துக்குள்ள நெருப்பையும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு அவளோட வாழ்க்கைய சாம்பலாக்கி போட்டுட்டு ஏன் தம்பி? இப்ப மன்னிப்புங்கிற வார்த்தையோட எப்படி எப்படி நீ இந்த வாசப்படிய மிதிச்ச? சும்மா இரு சாந்தா. எதுக்கு எதுக்கு நீ இவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட்ட? நீ ஏன்பா, எனக்கு தெரியாமதான் கேக்குறேன். நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, பெரிய பெரிய காலேஜ்ல வாத்தியார வேற இருக்க. அவளை துரத்தி துரத்தி அவ பின்னாடியே சுத்தி காதலுங்கிற விதைய அவ மனசுல விதைச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து மணவரையில அத்தனை பேர் முன்னாலேயும் நிர்கதியா நிறுத்தின. அங்க நாங்க கொடுத்ததும் பத்தாம, நாங்க செஞ்சதும் பத்தாம, இன்னும் ஒரு 40 பவுன கேட்டு அது குடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ உங்க அம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு அவளை திரும்பி கூட பாக்காம நடந்து போயிட்டியே. இப்ப எதுக்கு இங்க வந்த? எப்படிப்பா உனக்கு வெக்கமா இல்ல? எங்க முகத்துல எல்லாம் முழிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அம்மா பண்ணது தப்புதான். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மா இருப்பா, பேசாத. அம்மா, இத பாரு, உங்க அம்மா பண்ணது மட்டும்தான் இல்ல,
நீ பண்ணது அதுக்கு மேலேயும் பெரிய தப்பு. மா உன்னையே நம்பி மாலையும் கழுத்துமா நூறு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் உனக்கு கழுத்த நீட்ட தயாரா இருந்த பொண்ணு பக்கத்துல எல்லாம் நீ நிக்கணும். ஏப்பா எங்க சொல்லு, நீ படிச்ச எந்த புஸ்தகத்திலயாவது இருக்குமா? எதுல படிச்சு கத்துக்கிட்ட இப்படி ஒரு அநியாயத்தை செய்யலாம் அப்படின்னு? ஐயோ அக்கா, எல்லாரும் முன்னாடி தூக்கிட்டு போறான் பாரு, அவ்வளவு கொஞ்சிட்டு வர போறான். ஏய் இப்ப எதுக்கு சிரிக்கிற? உன்னதான் கேக்குறேன், இப்ப எதுக்கு சிரிச்ச? இல்ல பூஜா, நீ இப்படி தனியா புலம்பிட்டு வந்தல்ல, அத பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு தப்பா? அதெல்லாம் இல்ல, நான் இப்ப புலம்புறது உனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால தானே நீ சிரிக்கிறேன்னு சொல்றேன். அப்படியே வச்சுக்கலாம். ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல அவன் தான் வெக்கமே இல்லாம பொண்டாட்டிய தூக்கிட்டு போறானா, நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. சி, எனக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. உனக்கு அசிங்கமா இருக்கா? அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? புருஷன் பொண்டாட்டி சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. சரி, அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, அத பார்த்து பயத்தடைச்சல் படுறியா நீ? அதுதான் உன்னோட ப்ராப்ளம். ஹலோ, நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அத்தை ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லல, சேர்ந்து இருக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ இங்க இருக்க? கிளம்பி போய்கிட்டே இரு. என்னையே நீ வீட்டை விட்டு போக சொல்றியா? இந்த விஷயத்த மட்டும் அத்தை கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? அது சரி, யாராவது சந்தோஷமா இருந்தாதான் உனக்குதான் பிடிக்காதே, பயத்தறிச்சல் வந்துருமே. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய் சும்மா கத்தாத. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உனக்கு அது தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் இந்த வீட்டுல இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? சரண்யா. ஏய் பூஜா இரு. என்னம்மா சரண்யா கிட்ட சும்மா தேவையில்லாமலாம் பேசாத, அவ என்னோட பொண்ணு, என் முன்னாடி கொஞ்சம் பாத்து பேசு, புரியுதா? தேங்க்ஸ் பா. ஏய் நீ இப்பதானே மேல இருந்து வந்த, திரும்ப என்ன மாடிக்க போற? இருக்கடி உனக்கு. அப்பா இனிமே இவ என்னெல்லாம் பண்ண போறாளோ? என்னம்மா மேல ஏதோ சத்தம் கேக்குது? தெரியலப்பா, கோமா போனால எதையாவது போட்டு உடைக்கிறான்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல மாமா, திடீர்னு சரண்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? இந்த பொம்மையாலதான் அடிச்சேன்னு சொல்லு பூஜா. என்ன பூஜா இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இல்ல மாமா, நான் அந்த பொம்மையை தூக்கி போடும் போது சரண்யா டக்குனு குறுக்க வந்துட்டா. எல்லா தப்புமே சரண்யா மேலதான் மாமா. முதல்ல அண்ணி எந்திரிக்கட்டும், அப்ப இருக்கு உனக்கு. அண்ணி 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 என்னாச்சு அண்ணி? ஒன்னும் இல்ல சக்தி. அதான் சரண்யாவே சொல்லிட்டாள மாமா, ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன என்ன நீ பயம்? அது வந்த சக்தி. பூஜா ஒரு நிமிஷம் நீ வெளியில இரு. என்ன, நான் இதுக்கு வெளியில இருக்கணும்? என்ன பேச போறீங்க? நாங்க என்னவோ பேசிட்டு போறோம், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அத்த வரட்டும். உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன நீ சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்க? தற்செயலாம் அடிபட்டுருச்சு, அதான் ஒண்ணு ஆகல, எந்திரிச்சிட்டால. அப்புறம் என்ன,
ரொம்ப தான் பண்ற. சக்தி என்னன்னு பாருமா. சரிங்க மாமா. போலாம். அண்ணி ரொம்ப வலிக்குதா? என்ன அண்ணி? அண்ணி என்னாச்சு? அது வந்த சக்தி. நான் கன்சீவா இருக்கேன் அண்ணி. இது சந்தோஷமான விஷயம், அதுக்கு ஏன் அழறீங்க? அசோக் இங்க வந்துட்டு போறது யாருக்கும் தெரியாது சக்தி. 6 மாசமா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கோம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சக்தி. இப்ப போய் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சக்தி. அண்ணி இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணனே வந்து நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டான். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏண்டி உன் முகத்தை பார்த்தா எனக்கா தெரியாது? அம்மா உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. ஆனா அம்மா சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு நீ படுற இந்த கஷ்டம் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ தான். நீ மட்டும் வாக்கப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போன வாழ்க்கை முழுக்க எனக்கு நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு. கண்ணீரும் கஷ்டமும் தாண்டா. வேண்டாண்டி அம்மா, என்னால அக்கா சகிச்சுக்க முடியாதுமா. சாந்தா நம்ம எல்லாருக்காகவும் தான் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் இந்த முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் போட்டாமா? என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் நீங்க அவளும் இவளும் நீயும் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம எல்லாரையும் அந்த கல்யாண மண்டபத்துல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வச்சு அதை எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பி நான் வந்து நின்னு எங்க ஓடுற என்ன பண்ற தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். முகத்துல அந்த பழைய மாதிரி இருந்தாலே போதும். மாமாவ நேரடியா பேசுறாரு, பாத்துக்க. எனக்கு என்ன தெரியுமா சந்தேகமா இருக்கு, நம்ம மாமா நகையெல்லாம் எத்தனை போய் மீனாட்சியா கேட்ட குடுக்கு போகுது. என்னடா சொல்ற? ஆமாங்கா, இல்லனா இந்த நகையெல்லாம் ஏன் எடுத்து பாக்குது? என்னையா இவன் சொல்றதெல்லாம் நிஜமா? புஷ்பா இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. இவன் இல்லாதவையும் பொல்லாதவையும் சொல்லி உன்னை ஏத்தி விட்டுகிட்டு இருக்கான். நீ ஏன் அவனோட சேர்ந்து சால்ரா போட்டுக்கிட்டு இருக்க? இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தா மீனாட்சி வாங்கிக்கிருவாளா? அப்ப ரோசா காரிடா. பாத்தியாக்கா என்ன சொல்றாருன்னு? அப்ப எங்க அக்கா ரோசம் கிட்டவளா? மீனாட்சி எப்படிப்பட்டவ, உங்க அக்கா எப்படிப்பட்டவனு அந்த ஊருக்கே தெரியும்டா. இதுல நாங்க வேற தனியா சொல்லணுமாக்கும். எப்படி பேசுறாரு பாருக்கா. இவ்ளோ பேசுறல்ல, இன்னத்துக்கு எங்க அக்கா பின்னாடி வந்த. வயசு என்ன? எங்க அக்கா வயசு என்ன? அப்போ எங்க அக்கா வேணும் இனிச்சுது, இப்ப ரோசம் கிட்டவங்களா நாங்க? இவன் தேவையில்லாம எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். இது நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். என்னையா சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னமோ மூணாவது மனுஷி மாதிரியும் மீனாட்சி மட்டும்தான் உன் பொண்டாட்டி மாதிரியும் அவன் முந்தானிய புடிச்சிட்டு ஓடுற. இப்ப கூட என் தம்பி தான் என் கூட இருக்கான். அவனை நம்பாம
உன்ன நம்ப சொல்றியா? இந்த தேவையில்லாத கதையெல்லாம் பேசாத. எதுக்கு இந்த நகையை பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த பரம்பரை நகையெல்லாம் மீனாட்சியோடையது. ஆனா இதெல்லாம் இப்ப உன்கிட்ட இருக்கு. இருந்துட்டு போய் தொலையட்டும். இந்த ஒரு செயினையாவது நான் மீனாட்சிட்ட கொடுக்கணும். ஏன்னா இது மீனாட்சியோட அம்மா மீனாட்சிக்கு ஆசை ஆசையா கொடுத்தது. அவங்க அம்மா ஞாபகார்த்தமா இது மீனாட்சிட்ட இருக்கிறது தான் நல்லது. பாவம் மீனாட்சி. ஓ அப்புறம் என்ன அப்புறம் என்ன கதையா கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த ஆளுக்கு இப்பதான் புதுசா மாமியா பாசம் வருது. இப்படியே போச்சு நோய்கா. டேய் இருடா, உருட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அவரே சொல்லட்டும். நீ சொல்லியா சொல்லு. இந்த ஒரு செயினை மட்டுமாவது மீனாட்சிட்ட கொடுத்துற, மத்த எல்லா நகை நீயே வச்சுக்க. யமுனா கல்யாணம் நின்றது மீனாட்சிக்கிட்ட நகை இல்லாததான் காரணம். நகை மட்டும் இருந்திருந்தா என் பொண்ணுங்கெல்லாம் எல்லாரும் முன்னாலையும் இப்படி அவமானப்பட்டு நின்று இருப்பாங்களா? என்ன சொல்றாருன்னு தெரிதா? ஒன்னாலதான் யமுனா கல்யாணம் நின்னுச்சான் அப்படிங்குது இந்த மாமா. அப்பா அவங்க கிட்ட இருந்த நகைய எடுத்துட்டு வந்துட்டீங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட போறாங்க. போடட்டும். என்ன அவங்கனால என்ன செஞ்சிட முடியும் துர்கா? மிஞ்சி மிஞ்சி போனா என்னைய கொன்னு போட முடியும், அவ்வளவுதானே. என்ன பேசுறீங்க? ஆமாமா, அதிகபட்சம் போனா என்னைய கொல்றத தவிர அவங்களால வேற என்ன பண்ண முடியும்? என்ன கொன்னா கொல்லட்டும் யமுனா. இனிமே இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனமா? ஆனா ஒன்னே ஒண்ணுமா, நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுனா நீங்க மூணு பேரும் வந்து நின்னு அப்பான்னு அழணுமா, அழணும். அந்த அழுக சத்தத்துலதாமா இந்த கட்டை நிம்மதியா வேகும். இந்த அப்பா உங்க அம்மாவுக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு என்னைய அநாத பொணமா விட்டுறாதீங்கம்மா. மீனாட்சி, உங்ககிட்ட மன்னிப்புன்னு கேக்குற தகுதி கூட எனக்கு இல்லம்மா. நான் போறேன். அம்மா, அப்பாக்கு இவ்வளவு மனசு பாரமா இருந்துச்சுன்னா அங்க அவரு எவ்வளவு நொந்து போயிருப்பாரு. தெரியும். இந்த செயின் கொடுத்த விஷயம் மட்டும் புஷ்பாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் சும்மா விடுவாங்களா? ஆனா யமுனா, எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்னா, உன் கல்யாண விஷயம் பேசும்போது எங்க அம்மாவோட சங்கிலிய உங்க அப்பாவே அவர் கையால கொடுத்துட்டு போனாரு பாத்தியா. இல்லமா, எனக்கும் யமுனாக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கோகிலா, கோகிலா, என்னாச்சு கோகிலா? என்னங்க, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில போ சொல்லுங்க. மா, எனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இவ என் வீட்டுக்கு மருமகளா ஆகவே முடியாது. என்னடா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் ஓகேவா? ஏய் வெளியில போடி, போடிங்கறல. ஐயோ அத்த, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். என்னடி ஒத்த நொத்தன்னிக்கிட்டு என் பையனை இழுத்துக்கிட்டு போய் எனக்கே தெரியாம தாலி கட்டிக்கிட்டு வந்து என் அத்த நொத்தன்னிக்கிட்டு ஏனி? உனக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதான் உங்க அம்மா உன்னை வளர்த்த லட்சணமா? அசிங்கமா இருக்கு எனக்கு. கொஞ்சம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க அத்தா. ஏய் நிறுத்து. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது?
என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வருவ? இல்ல இங்க என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டிருக்கணும்லடி. சரி நீ புலம்பாத, நான் அம்மா வராங்களான்னு பாக்குறேன், நீ போன் பண்ணி பேசு. இதில இருக்க மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சார். ஆ சரிங்க. யமுனா, அம்மாவுக்கு மருந்து வாங்க போயிட்டு இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். அக்கா என்னாச்சு? மருந்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும்க்கா. ஒரு நிமிஷம் கூட என் கூட போன்ல பேச முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன பிஸி. அவங்க அம்மா கிட்ட கல்யாண விஷயத்த சொல்லிட்டேன் சொல்லலன்னு கூட சொல்ல முடியாதா? ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. சிஸ்டர் இந்தாங்க கொடுங்க சார். அப்பா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். போயிட்டு கூட்டிட்டு போய் இப்படி தாலி கட்டிட்டு இப்ப நீங்க போய் ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன கார்த்திக் அர்த்தம்? சாரி அம்மா, என்னோட நிலைமை அப்படி. ஏன் நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அது இல்ல யமுனா, அம்மாவுக்கு இங்க ரொம்ப சீரியஸ் ஹார்ட் அட்டாக். அதுவும் இல்லாம அம்மாவை அப்படி பாத்துட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கார்த்திக், உங்களை பத்தி மட்டும் எப்பவும் யோசிக்காதீங்க. எப்ப பாரு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களோ, எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு மட்டும் யோசிக்கிறீங்க. அப்ப நான் யாரு? யமுனா, அதான் நான் சாரி சொல்லிட்டேனே யமுனா. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுமா? இப்பவும் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. என்கிட்ட பேச கூட உங்களுக்கு நேரம் இல்லல்ல. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப எனக்கு போன் பண்ணுங்க. யார் கார்த்தி போன்ல? காலேஜ்ல இருந்து போன் பா. அது 10 நாள்லாம் லீவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டைமா, அதான் போன்ல பேசிட்டு இருந்தேன். கார்த்தி, அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏங்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? எப்படிக்கா இப்படி ஒரு சுயநலவாதியா மாறிட்ட? என்ன துர்கா சொல்ற? கார்த்திக் சார் இவ்ளோ கேள்வி கேட்டியே, ஒரு வார்த்தையாவது அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ மட்டும்தான் அவர்கிட்ட கேள்வி கேப்பியா? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி வந்தனே, அவங்கள பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டியான்னு கார்த்திக் சார் உன்ன திருப்பி கேட்டா அப்ப உன் முகத்தை எங்கக்கா போய் வச்சுப்ப? அது சாரிடி. என்கிட்ட சாரி சொல்லி என்னக்கா பிரயோஜனம்? அது வந்து யாருக்குமே தெரியாம நடந்த கல்யாணம்,
இதுல நம்ம அம்மாவுக்கு வேற இன்னும் சொல்லல. அது அந்த பதட்டத்துல அவங்க அம்மாக்கு எப்படி இருக்குன்னு கேட்காம விட்டுட்டேன். ரொம்ப தப்புதான். பிரெக்னண்டா இருக்கவங்க பப்பாயா சாப்பிட்டா கர்ப்பம் கலைஞ்சிரும் சொல்வாங்க. இந்த பூஜை எதுவும் வேணும்னே பண்ணு.